ஹாய் குட்டீஸ் சுட்டீஸ், என் பேர் புவனேஸ்வரி நடராஜன். இன்றைக்கி குட்டீஸ்க்கெல்லாம் கதைன்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அந்த பிடித்தமான கதையை நம்ம ஆன்மீகம் சார்ந்து, அதே சமயத்தில் நம்மளுடைய எதிர்காலத்துக்கும் அதுலேருந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது இந்த கதை மூலிமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கதையை கேட்டுட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து கேள்விகள் கேட்பேன். அதில் அழகான பதில் சொல்கிற குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு பரிசுகள்லாம் இருக்குது. அதுவும் கொஞ்சம் முதல்ல சொல்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப வந்து உற்சாகப்படுத்தலாம். ராமாயணத்துலேருந்து சொல்ல போகிறேன். சீதாதேவியை வந்து அந்த அரக்கன் ராவணன் கொண்டு போய் கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிறாரு. யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியல. இன்றைக்கி நம்மள்ட்ட வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு அதெல்லாம் இருக்குது. அன்றைக்கி கணக்காக எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. உடனே எல்லோரும் இவங்களை எப்படி போய் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி போய் பார்க்குறப்ப ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சின்ன குரங்கு ரூபம் எடுத்து அங்கே போகிறாரு. அப்படியே மரத்துக்கு மரம் தாவி 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 போன உடனே அவர் வந்து மானிட ரூபம் எடுத்துடுறாரு. எடுத்த உடனே அங்கே நிறைய அரக்கிகள்லாம் இருக்காங்க. அந்த அரக்கியெல்லாம் பார்த்து பார்த்து பயந்துட்டு சீதாதேவிக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. எப்படியாவது யாராவது நம்மளை வந்து காப்பாற்றுவாங்கன்னு அந்த ராமர் மேலே அதிகமான நம்பிக்கை பிரார்த்தனையும் இருக்குது. உடனே இவர் அங்கே போகிறாரு. போன உடனே ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. ஆஹா, நமது கணவரை பற்றி அவருடைய பேரை சொல்லிருக்காருன்னு சொல்லிட்டு உடனே அவர் ஒரு ஒரு மரத்துலேருந்து தாவி தாவி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு இருந்தோடனே அந்த அம்மா அப்படியே பார்க்குறாங்க. பார்த்த உடனே அப்படியே கையெடுத்து வணங்குறாங்க. அப்படி வணங்கி முடித்த உடனே ஒரு நம்பிக்கை வருது, ஒரு புத்துணர்வு அந்த அம்மாவுக்கு. வந்த உடனே அவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள்லாம் யார், எங்கேருந்து வந்திருக்கீங்க? அம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணையாழி கைட்டி அவர்கிட்ட வந்து கொடுக்குறாரு. கொடுத்தோடனே அந்த அம்மாவுக்கு இன்னும் ரொம்ப வந்து ஒரு நம்பிக்கை வந்துடுது. இதெல்லாம் எதுக்குன்னா, நமக்கு ஏதாவது நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் கூட பயப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். குழந்தைங்கள்லாம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பிடித்த கடவுளை வந்து சொல்லிகிட்டே இருந்தோன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வந்து வழி கிடைக்கும். உடனே அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. இவங்களும் தன்னிடத்தில் உள்ள ஒரு மோதிரத்தை கொடுத்து இவர்கிட்ட நீங்கள் ராமர்கிட்ட கொண்டு போய் கொடுங்கிட்டு தான் நமக்கு வந்து ஒரு அடையாளம்னு சொல்லிவிட்டு அப்படி கொடுக்குறப்ப அந்த அம்மாவுக்கு வந்து எதுவுமே இல்லை. உடனே ஆஞ்சநேயர் சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறார். இன்றைக்கி கூட நம்ம பெரியவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஊருக்கெல்லாம் போயிருப்போம், கிளம்புறப்ப காலில் அவங்கள்ட்ட விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவங்கவுங்களுக்கு என்ன ஒரு வழிமுறை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களோ, ஒரு வீபூதி, திருநீறு, குங்குமம், இந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு குடும்பத்துக்கு பழக்கங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னா, பணிவுங்கிறது நமக்கு வரணும். எங்கே போனாலுமே நமக்கு முன்னோர்களுக்கெல்லாம் வந்து மரியாதையை செலுத்தணும். ஒரு பக்கம் போயிட்டு வரப்போ ஆசீர்வாதங்கள் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் முதல் முதல் ராமர் தான், இந்த நம்ம ஆஞ்சநேயர் தான் இந்த இடத்துல வந்து காலில் விழுந்து வணங்குறார். அப்படி விழுந்து வணங்கின உடனே சீதா பிராட்டி என்ன பண்ணார்னா, அங்கே வந்து நிறைய வந்து வெற்றிலை கொடிகள் இருக்குது, அதை எடுத்து கிள்ளி போட்டு நீ என்றும் சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும்னு சொல்லி வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஆயுஷ்மான் பவான் கூட நம்ம சொல்லுவோம். அதை வந்த உடனேயே அவருக்கு எல்லாமே வெற்றியாகவே இருக்குது. அந்த வெறும் வெற்றி இலை தான் ஒரு வெற்றி தந்ததால் வெத்தலை வெத்தலைன்னு சொல்கிறோம். இன்றைக்கி அந்த வெத்தலையில் நமக்கு எந்த வீட்டில், நம்ம வீட்டில் ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடந்தாலுமே ஒரு வெத்தலை பாக்கு வச்சு அந்த இடத்துல ஏழை பணக்காரர் பாகுபாடு இல்லாமல் தாம்பூலம் கொடுக்கறதுன்ட்டு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. இதுக்கு வந்து முழு காரணம் அந்த சீதாதேவி அன்றைக்கி ஆரம்பித்தது தான். வெற்றிலை மாலை கட்டி நம்ம ஆஞ்சநேயருக்கு வந்து போடலாம். அதே மாதிரி குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்கணும், நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் வரணும், பொறுமை வரணுன்னா ஸ்ரீராஞ்சயம்னு சொல்லி எழுதி ஆஞ்சநேயர் கொண்டு போய் போட்டு வரலாம். அப்படி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நல்ல அழகான எழுத்துக்கள் நமக்கு வரும். எந்த சுவாமி நமக்கு பிடிக்கிறதோ அந்த மாதிரி எழுதி போட்டுட்டு வரலாம். இப்போ கேள்விக்கான நேரம். சீதாதேவி ஆஞ்சநேயரை எவ்வாறு வாழ்த்தினார்? இதுக்கு உண்டான விடையை நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.